மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். என்னடா முன்னாடி வந்து பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேட்கும் கொஞ்சமாவது அப்படிங்கிறதுக்காக. இன்னியோட டே வந்து ரொம்ப ஒரு ஈவெண்ட்ஃபுல்லாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுனால வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் பயங்கர பிஸியாக பரபரப்பாக போகிறது. இங்கே சிங்கப்பூரில் சீதா கல்யாண வ்ளாக் வந்து நிறைய பேர் நான் என்னோடய சச்சங் ப்ளாகெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நல்லாயிருக்கு சுபா ஷேர் பண்ணுன்னு சொல்கிறதுனால திருப்பி திருப்பி அந்த மாதிரியான வீடியோஸை நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். யூஸ்வலாக எங்களோட லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை தான் நான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ உண்மையாக அதை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி தான் இதை ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இன்னையோட டே எங்களுக்கு எப்படி இருக்குது, நாளையோட டேயில் என்னெல்லாம் நல்லா இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி, எல்லாமே நல்லா தான் இருக்கும் பட் ஃபுல்லத்தையும் என்னால் வீடியோவில் கொடுக்க முடியாது இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங் கிளிப்ஸ் மாதிரி ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். திருக்கல்யாண உற்சவ பார்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் என்ன இருந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சாதாரணமாகவே இந்த மாதிரி ஏதாவது உற்சவம் நடக்கிறது, திருக்கல்யாணம் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் அந்த நைவேத்தியம் பார்ட்டெல்லாம் ஷேர் பண்ணிப்போம். நடுவில் ரெண்டு வாரம் இந்தியா போயிட்டேன் அப்படிங்கிறனால அந்த டிஸ்கஷன்லாம் சீரியஸாக போகும்போது நான் ஆக்டிவாக என்னால் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல. ஜஸ்ட் லைக் தட் ஒரு டூ ஸ்வீட்ஸ் என்னோடய சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்து வைப்போம் அப்படின்னு நினச்சி கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தாத தெரிஞ்சது ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஸ்வீட் எல்லாமே டேக்கன் டேக்கன் டேக்கன்னு. சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சும்போது தான் சரி இந்த தடவை இந்த கிரனோலா பார் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணினேன். ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு மிக்சட் நட்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இங்கே பாதாமும் வால்நட்ஸும் தான் எடுத்துருந்தேன். ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்க வேண்டியதான், பட்டர் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் மெதுவான ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும், கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு. அளவுகள் உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நட்ஸை கூட போட்டு ஓட்ஸை குறைச்சி அப்படி எப்படி வேணால் பண்ணிக்கலாம், அதனால் எதுவும் மாறப்போகிறதில்ல. இன்னொரு சாஸ் பேனில் 100 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்துட்டேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்க்க போகிறேன். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அந்த பட்டரோட அந்த ப்ரௌன் சுகர் அப்படியே மெல்ட் ஆகி நல்ல ஒரு சாசி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா கொக்கோ பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சினமோன் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பாக அளவு எந்த பதத்துக்கும்லாம் வர வேண்டாம், நல்லா கொதிச்சு பபுள் வந்தாவே போதும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு ஹனி ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சாக்லேட் சிரப் மாதிரி ஆகிடும். ஃபைனலாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நட்ஸ் அண்ட் ஓட்ஸில், அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அந்த அளவு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு அளவு சேர்த்தா போதும். ஃபஸ்ட் டைம் வந்து 1 ட்ரையல் வெர்ஷன் மாதிரி தான் பண்ணி பார்த்தேன். அதில் என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் வேணுமோ அடுத்த தடவை அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. மெயினாக வந்த ஃபீட்பேக் என்னவாக இருந்ததுன்னா சாக்லேட் ஃப்ளேவரை விட நார்மல் ஃப்ளேவராக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்தது. அதை தாண்டி சுகரோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு பசங்கள் 2 பேருமே சாப்பிட்டுட்டு சொன்னாங்க. சரி அடுத்த பேட்சில் இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தேன்.
சரி பார்த்தீங்கன்னா ஆறினதுக்கு அப்புறம் நல்லா சாலிட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணானாலும் இன்னும் இறுக ஆரம்பிச்சது. 2 வாரம் வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சாதாரணமாக ஸ்நாக் கொடுக்கணும் அப்படின்னாலும் இதை கொடுத்து விடலாம். இந்த தடவை நட்ஸ் அண்ட் ஓட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணுறது வந்து அவன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 180 டிகிரியில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சேன். அது வாசனை வர்றதை பார்த்து நீங்கள் அணைச்சிக்கோங்க, இல்லைனா நீங்கள் பேன்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து அளவு, சுகரோட அளவு, ஹனியோட அளவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அளவை குறைச்சி அதே மாதிரி ப்ரிப்ரேஷனில் கோகோ பவுடர் சேர்க்காமல் மறுபடியும் பேக் பண்ணி எடுத்தேன். மேலே வந்து சாக்கோ சிப்க்கு பதிலாக இந்த ட்ரை ரெய்சின்ஸை ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்தது இன்னொரு ஸ்வீட் என்னவாக இருந்தது என் சைடுக்கான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி பாதுஷா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். குயிக்காக பண்ண வேண்டியது இருந்ததுனால வீடியோ பெருசாக எடுக்கல, அப்படியே டக்கு டக்குன்னு அதையும் வந்து பேரலலாக இது ஆடுறதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டேன். இந்த கிரனோலா பார் நீங்களும் ட்ரை பண்ணலாம். நம்ம பீனட் பர்ஃபிலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் நட்ஸோட அளவு அதிகமாகவும் எடுத்துக்கலாம், குறைச்சும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் ஆஃப் நட்ஸையும் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ வந்து சீதா கல்யாண விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அங்கே வந்து என்னெல்லாம் நடந்தது 2 நாள் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் வரப்போகிற பார்ட்டாக இருக்கும். இது என்ன ட்ரெஸ்? புது ட்ரெஸ். சரி, எதுக்கு ஸ்டிக்கரோடய போட்டுருக்கேன் போல இருக்கு? ஸ்டிக்கரா? எக்ஸல் கலர்ல தெரியவே இல்லை, எல்லாம் இதே கலரா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு, அதனால ஒன்றும் தெரியல. ஏய் அட்டி வாங்குவா எக்ஸல் நினைச்சிருக்க. இதுவே இந்த இந்த கடையில சாதாரண சொல்லுங்க. காய்கறி மட்டும் தான் சாப்பிடுறேன். சோ அது ஒரு பாயிண்ட். அது மட்டும் கிடையாது, அதுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணனும், லைட்டா எக்சர்சைஸ் ஸ்ட்ரெச் பண்ணாவே உங்களுக்கு weight குறஞ்சிருபா. ஏ அது இப்ப அந்த பேக் பெயினால கொஞ்சம் அதனால பெருசா எக்சர்சைஸ் பண்ணாம இருக்கேன். அது பெட்டர் ஆச்சுனா பண்ணிட்டே தான் இருக்கேன், நடுவுல எல்லாம் போய் 2 hours வாக்கிங். weight loss-உமே நம்மளோட தயவால நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லி வரேன், நீயே சொல்லி வரேன். இரண்டாவது கருத்தை இங்க பதிவு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கே. பதிவு பண்ணிடுறேன். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன்னா நான் உட்காந்து என் உடம்பு வலிக்க எக்ஸசைஸ் பண்ணுவேன். அவர் வெயிட் லாஸ் பண்ணுறாலும் நான் உடம்பு வலிக்க காய்கறி கட் பண்ணுவேன். எப்படியே போட்டோம்ல சாப்பர் வச்சு கட் பண்ணுவேன். Yeah.
பண்ணுவோம்.